வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் புறக்கணித்திருக்கிறார் என்ன காரணம் இது திமுகவுக்கும் ஆளுநருக்கும் நடக்கிற பிரச்சனையா இல்லை ஆளுநருக்கும் பொன்முடிக்குமான ஈகோ இஷ்யூவாக இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பு ஜிவா டுடே சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஆதரவு தாங்க ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஜிவா பின் பின்தொடருங்க நன்றி ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் அப்படிங்கிறது ஆளுநர் வந்து இருக்கிறாங்க இணைவேந்தர்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் துணைவேந்தர் அந்த கல்லூரியினுடைய வைஸ் சான்சலர் இதுதான் ஒரு புரோட்டோக்காலில் இருக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா இது அதுங்க மீறப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தபடியாக கௌரவ விருந்தினர்னு இணையமைச்சர் எல் முருகனை கூப்பிட்டுருக்குறாங்க அவர் வந்து எந்த அடிப்படையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசுகிறாரு அவர் கல்வியாளராக கல்விக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்கின்ற ஒரு தகுதியை தவிர்த்து அவருக்கு வேறு என்ன தகுதி இருக்குது இப்போ ஆளுநருக்கு மட்டும் என்ன அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் அவரை நம்ம ஆர்எஸ்எஸ்காரராக பார்க்கல ஆளுநர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் தான் இப்போ வரையும் நம்ம எல்லோரும் பார்க்குறோம் ஆனால் அவர் தொடர்ச்சியாக என்னை ஒரு ஆளுநராக நினைக்காதீங்க நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் திராவிட இயக்கத்துக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க ஆட்சியை அகற்றவும் அல்லது குறை சொல்லவும் அல்லது காலி செய்யவும் அல்லது ஊன் பண்ணிக்கிட்டே இருக்கவும் தான் நான் இருக்கேங்கிறத தொடர்ச்சியாக காமிக்கிறார் மக்களாட்சி நடைபெறுகின்ற இந்த நாட்டில் ராமராட்சி வேண்டும் அவர் சொல்கிறார் மனுதரும் ஆட்சி வேணுங்கிறார் நால்வர்ணத்தை ஆதரித்து பேசுகிறார் அது மட்டுமல்லாமல் மாநிலங்கள் வளர்ச்சி கூடாதுங்கிறார் எப்படி மாநில சுயாட்சியை வலியுறுத்தி இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியான இருக்க இருக்கிற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக இந்திய துணைக்கண்டத்திற்கே மாநில சுயாட்சி அரசியல் வகுப்படுத்த இந்த தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்து கொண்டு மாநிலங்கள் வளர்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக பாரத வளர்ச்சின்னு யோசிங்க அது எப்படிங்க ஒட்டுமொத்தமாக பாரத வளர்ச்சி குறித்து பேச முடியும் ஏன் வீடு நாசமாக போனால் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தன் பேசுனா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அப்படியாக தொடர்ச்சியாக மாநில சுயாட்சிக்கு எதிராக கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆளுநர் பேசி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடர் ஆரியன்னு ஒன்று கிடையாது பிரிட்டிஷ்காரங்க தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க மற்றபடி திராவிடம் ஒன்று கிடையாது ஆரியம் ஒன்று கிடையாது எந்த ஊரில் வந்து பேசுகிறாங்க திராவிடங்கிற வார்த்தைக்கான ஒரு மூவாயிரம் ஆண்டு கால தொடர்புடைய ஆரிய எதிர்ப்பு அரசியலை மூலதனமாக வைத்து கிட்டத்தட்ட நூறாண்டு கால அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடங்கிற பேரை கொண்டே கட்சி நடத்தி தொடர்ந்து அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சி நடத்துகிற இந்த தமிழ் மண்ணில் மற்ற எல்லா மாநிலத்தையும் கூட திராவிட என்கின்ற பெயரை கொண்டு திராவிட கருத்தாக்கத்தை கொண்டு ஆட்சி நடத்தி மற்ற எல்லா மாநிலத்துக்கும் முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் சொல்றாரு திராவிடம்னு ஒன்று கிடையாது ஆரியன் ஒன்று கிடையாது இப்படியாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு என்ன கொள்கை முடிவெடுக்குதோ தமிழ்நாடு அரசு எதை தனது அடையாளமாக கொள்கிறதோ தமிழ்நாட்டு மக்களுடைய மரபு எதுவோ தமிழ்நாட்டு மக்களினுடைய அடையாளம் எதுவோ அதை எதிர்க்கின்ற அழிக்கின்ற வேலையை ஆளுநர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரார் இப்போ இந்த நிலையில் அதை விட மோசமாக மதுரை காமராஜர் பட்டமளிப்பு விழாவில் யாரை கூப்பிடணுங்கிறத தமிழ்நாடு அரசிடம் அவர் கலந்து ஆலோசிக்கவில்லை எந்த தேதியில் நடத்தணுங்கிறத கலந்து ஆலோசிக்கவில்லை இப்படி ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றோங்கிறத கலந்து ஆலோசிக்கவில்லை அதை விட மோசம் என்னென்னா புரோட்டோக்கால் படி அவருக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ற எல்முருகனுக்கு கீழே இவருடைய பேரை போட்டிருக்கிறாங்க அப்புறம் என்ன அர்த்தம் இவர் பேசுனதுக்கப்புறம் அவர் பேசுவார் ஐயாரிக்கி வந்து எல்முருகனுக்கு தான் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை விட அவர் தான் ரொம்ப முக்கியமானவர் மாதிரி அவரை அவங்க இவர் பேசுனதுக்கப்புறம் அவர் பேசுவாராம் அவர் பேசுனதுக்கு அப்புறம் அவர் பேசுவாராம் அதாவது ரெண்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் உடையவர்களும் கடைசியாக பேசி முடிப்பார்கள் அதாவது மாணவர்களுக்கு கடைசியாக ராமராஜ்யம் வேணும் மாநில வளர்ச்சி கொடுத்து பேசாதீங்க மாநில சுயாட்சி கொடுத்து பேசாதீங்க தேசிய கல்விக் கொள்கை நல்லது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி தான் உங்களை வளர்ச்சிப்படுத்தும் இவர்கள் உருவாக்குகிற மாநில வளர்ச்சி கல்வி உங்களை வளர்ச்சிப்படுத்தாது என்று திராவிட இயக்கத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இப்படி ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி எல்முருகன் பேசுவார் அதை வழிமுலைந்து சிறப்பு சூப்பராக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி முடிப்பார் இதற்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கும் இருக்காது தமிழ் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் இருக்காரு துணைவேந்தருக்கும் இருக்காது ஏன்னா இவங்க பேசி முடிச்சிட்டாங்க அது ஒரு அவை நாகரிகம் இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தவங்க பேசுவாங்க அடுத்தவங்க பேசும்போது மாணவர்கள் நல்லா படிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி முடிச்சா பரவாயில்ல இவர் சமீப காலமாகவே பேசி முடிக்கும் போதெல்லாம் முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இந்தி படிங்க சமஸ்கிருதம் படிங்க திராவிடம் ஒன்றும் கிடையாது சமஸ்கிருதம் நல்ல மொழி மூணு மொழியை படிங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீட்டு நல்லது இப்படியாக தமிழ்நாடு எதையெல்லாம் எதிர்க்கிறதோ எதை கண்டு அஞ்சுகிறதோ எதை எதிர்த்து போராடுகிறதோ அதையெல்லாம் வலியுறுத்தி பேசி முடிக்கிறார் ஒரு கவர்னர் தனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு கவர்னர் இப்படி தமிழுக்கு தமக்கு எதிராக பேசுகிறத பார்த்தா மாணவர்கள் மனநிலை என்னாகும் அல்லது மாணவர்களும் இதுதான் சரின்னு நினைப்பாங்கல்ல நீங்கள் உண்மையான ஜனநாயகங்கிறது நீங்கள் பேசி முடிச்சோன்னா மாணவர்கள்ட்ட கருத்து கேட்கணும் இல்லைன்னா நீங்கள் அரசியல் பேசக்கூடாது கவர்னராக உங்கள் வேலையை பட்டமளிப்பு விழாவில் நீங்கள் வந்தீங்களா மாணவர்களுக்கு பட்டமளித்தீர்லாம் சென்றிடலான்னால் பிரச்சனை கிடையாது இல்லை காலேஜை பற்றி பேசுங்கள் கல்வி குறித்து பேசலாம் பொதுவாக எப்படி மாணவர்கள் படிக்கணும் முன்னேறுங்க பெற்ற அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க பெருமை சேருங்க இந்த மாதிரி ஜென்ரலாக பேசலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஓப்பனாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பேசுகிறீங்க தேசிய கல்விக் கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்வு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அரசியல் பேசுகிறீங்க அந்த அரசியலில் மாறுபட்ட கருத்து உள்ள மாணவர்கள் கருத்து சொல்ல முடியாது அப்போ அந்த மாணவர்கள் மீது உங்கள் அரசியல் திணிப்பு நடக்குது கல்வி வளாகத்தில் படிக்கின்ற வயசு பையனுக்கு அவனுக்கு எதிரான கருத்தை அவன் நலனுக்கு எதிரான கருத்தை அவனுடைய மாநிலத்துக்கு எதிரான கருத்தை நீங்கள் திணிக்கிறீங்க இப்போ அதுக்கு வசதியாக தான் நீங்கள் எல்முருகன் இன்னொரு நபரை கூப்பிட்ருக்கீங்க அது மாதிரி வந்து அவரும் இதே பாரதிய ஜனதா இந்துத்துவ கருத்து பேச போகிறார் அவர் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் பேச போகிறீங்க ஏன்னா பொன்முடிக்கு பேச வாய்ப்பு இருக்காது ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்முருகன் பேச போகிறார் எல்முருகன் பேசுனதுக்கப்புறம் ஆளுநர் அப்போ மாற்றுக்கருத்துக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் கண்டிப்பாக அரசியல் பேசுவீங்க அப்போ இது எவ்வளோ பெரிய அராஜகம் கல்வி வளாகத்தில் நீங்கள் செய்கின்ற அரசியல் அராஜகம் ஏற்கனவே கெட் அவுட் ரவின்னு சொல்லி மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் இருக்குச்சு தமிழ்நாடே ஒரு ஆளுநரை வெளியே போகணுன்னு சொன்னது இதுக்கு முன்னால் எங்கேயுமே நடந்தது கிடையாது உங்கள் பேரை போட்டு கெட் அவுட் ரவின்னு போட்டாங்க யார் சொன்னால் திமுக காரங்க பண்ணலை கம்யூனிஸ்ட்டுகள் பண்ணலை பொதுவாக மாணவர்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இப்போயும் நீட்டுக்கு என்ன ஆச்சு நீட்டை நீங்கள் குடியரசுத் தலைவர் மாளிகை அனுப்பிங்களான்னு கேட்டால் ப்ராப்பரான பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆன் த ப்ராசஸ் அது ஒரு ப்ராசஸில் இருக்குங்கிறீங்க என்ன ப்ராசஸுங்க நீட்டு வேண்டாம் என்று தமிழர்கள் வந்து சொல்லி தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பி இருக்குன்னா அது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்புவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்பையும் அனுப்பிட்டேனா அனுப்பலையா அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆன் தி ப்ராசஸ் அப்படிதான் சொல்றீங்க ப்ராப்பரான பதில் உங்களிடம் வரல அப்ப நீங்க வீம்பு செய்ய வேண்டும் அரசியல் பண்ண வேண்டும் அராஜகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கீங்க நீங்க ஆளுநருக்கான வேலையை செய்வதற்கு வரல கை வைக்க தான் நீங்க வந்திருக்கீங்க தேன்கூட்டை கலைச்சு விடுவதற்கு தான் வந்திருக்கீங்க அப்ப மக்கள் பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசை உங்களால் எந்த அளவுக்கு தொந்தரவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு செய்யுங்க இன்னைக்கு பொன்முடியை சீண்டி விட்டுருக்கீங்க தூண்டி விட்டுருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம பொன்முடியை இது பண்றோம் உயர்கல்வித்துறை அமைச்சரை சீண்டி பார்க்கறோம் விளையாடுறோம் அவமானப்படுத்துறோம் திமுகவை விளையாண்டு பார்க்குறோம்னு நினைக்கிறீங்க நீங்க திமுக பொன்முடி அவர்களுடனோ விளையாடலை தமிழர்களுடன் விளையாடிட்டு இருக்கீங்க தமிழக மக்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க தமிழக மக்களை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க ஆளுநரை வெளியேற்றமா வெளியேற்றி ஒரு மசோதா போடுங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு முதலமைச்சர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிடிக்கலன்னா நாங்க விளக்கிக்கலாம் கேரளால பேசிட்டாங்க மம்தாலாம் எல்லாம் அங்க ஆளுநரை மதிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி விழாக்களில் கூட துணை வேந்தர் வேந்தரை கூப்பிடணும் கூட அவரை ஆளுநரை கூப்பிட வேணாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு மம்தா வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்றத்தை கூப்பி கூப்புறது கூட தமிழிசை கூப்பில்ல தெலுங்கானால சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையோடு தானே தொடங்குவாங்க அதுக்கு கூட ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க மம்தாவும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆளுநரை விரட்டுவது ஆளுநர் இங்கே இல்லாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு எவ்வளவோ நாகரிகமாக உங்கள்கிட்ட நடந்துக்குது கண்ணியமாக நடந்துக்குது நீங்கள் எவ்வளவோ எதிர்த்தாலும் ஆளுநருங்கிற பதவிக்கான மரியாதையை கொடுத்து இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் அப்படி கிடையாது தெலுங்கானாவில் அப்படி கிடையாது மேற்கு வங்கத்தில் அப்படி கிடையாது மகாராஷ்டிராவில் அப்படி கிடையாது நான் ரூலிங் பார்ட்டி எல்லாருமே ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை கூப்பிட மாட்டோம் தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் சட்டமன்றத்துக்கே அவர் தேவையில்லை சட்டமன்ற உரையை துவக்கி வைக்க கூட எங்களுக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு மற்ற மாநிலங்கள் சென்ற போதும் கூட தமிழ்நாடு கருத்தியல் ரீதியாக உங்களிடம் முற்றிலுமாக மாறுபட்டு முரண்பட்டு இருந்தாலும் உங்களுக்கான மரியாதையே தருது ஆனால் நீங்கள் அவமானப்படுத்துவது எதிர்கருத்துகள் பேசுவது தேவையில்லாத அரசியல் பேசுவது ஆர்எஸ்எஸ் கருத்தியலை திணிப்பது கல்வி வளாகங்களில் காவி மையத்தை திணிப்பது மக்களாட்சி மாண்புகளுக்கு எதிராக மன்னராட்சியை புகழ்ந்து பேசுவது இந்திய அரசியலை சட்டத்துக்கு எதிராக பேசுவது மும்மொழி கொள்கையை திணிப்பது இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை ஒரு சாதாரண விஷயமாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா கல்வி வளாகத்தில் இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் கையை வச்சுருக்கீங்கிறத தமிழ்நாடு மக்கள் ஏன்னா கல்வி வளாகங்கிறது மிகப்பெரிய அரசியல் பிறந்த இடம் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சி முழக்கமாக இருந்தாலும் மாணவர்கள் கொகுப்பறைகளில் பேசுனாங்க சலூன் கடைகளில் பேசுனாங்க அப்படி பேசி பேசி வளர்ந்த மாநிலம்ங்கிறது தமிழ்நாடு அப்படிப்பட்ட அரசியல் உணர்வு பெற்றவர்கள் தமிழர்கள் அந்த அறுபதுகளினுடைய காலகட்டத்தை திருப்பி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்காதீங்க அன்றெல்லாம் இவ்வளோ ஊடகங்கள் கிடையாது இவ்வளோ தூரம் மக்கள் படித்தவங்களும் கிடையாது இன்றைக்கி எல்லோரும் படிச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு நடந்த போராட்டங்களுடைய தொடர்ச்சி தான் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் படித்து வந்ததுனால தெருவில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை இடஒதுக்கீடு நம்ம போராடி நம்ம முன்னோர்கள் பெற்று தந்திருக்கிறாங்க மாநில சுயாட்சி மாநில உணர்வு குறித்து ஏற்கனவே அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு ஸோ அதனுடைய பிள்ளைகள் நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிறாங்களே ஒழிய மீண்டும் தெருவுக்கு வருவதற்கான எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறாங்க தங்களுக்கான மசோதாக்கள் எதையும் நிறைவேற்ற விட மாட்டேங்கிறீங்கன்னு தான் பிள்ளை கெட்டு கெட்டுப்போகுது அது நீட்டை வேணான்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது நீட்டை கொண்டு வருவேன்னு ஆளுநருங்க தடம்பிடிக்கிறாருங்கிற கடுப்புல மக்கள் இருக்கிறாங்க மிடில் கிளாஸ் மக்களே அந்த கோபத்தில் இருக்கிறாங்க இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு இந்த நிலையில் பல்கலை வளாகத்தில் வெளிப்படையாக ஒரு ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை நீங்கள் புகுத்துறீங்க காவிமயமாக்க பார்க்குறீங்க மாணவர்கள் மத்தியில் அரசியல் பேசுகிறீங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியாது பொன்முடி வந்து புறக்கணித்ததன் மூலமாக உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கிறார் இதுக்கு அசிங்கப்பட வேண்டியது ஆளுநர் அவமானப்பட வேண்டியது ஆளுநர் மாணவர்கள் மத்தியில் பட்டமளிப்பு விழா என்கின்ற பேரில் ஒவ்வொரு மேடையிலும் போய் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் அறிவியலுக்கு புறம்பான கருத்துகள் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது மன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த நிலையில் தமிழக அரசின் பிரதிநிதி இல்லாமலே பட்டமளிப்பு விழா நடத்த போறீங்க இதுவும் தமிழர்களுக்கு எதிரானது மாநில சுயாட்சிக்கு எதிரானது காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழர்களுக்கானது தமிழ்நாடு அரசுக்கானது தமிழ்நாடு அரசின் சம்பளம் பெற்று நடைபெறுகிற பட்டமளிப்பு பட்டமளிப்புழாதான் அது அதுக்கு ஊதியம் கொடுக்குறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பே இல்லாத நீங்கள் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியை புறக்கணித்து விட்டு அல்லது அவரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ரெண்டு ஆர்எஸ்எஸ் காரர்களை சேர்ந்து மாணவர்களிடம் அரசியல் பேச போறீங்க உங்க ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசுனா பரவாயில்ல இது தமிழ்நாட்டு மேடை தமிழ்நாட்டினுடைய சொத்து காமராஜர் பல்கலைக்கழகம் அங்கு இருக்கின்ற மாணவர்கள் தமிழர்கள் அவர்களிடம் போய் ஆரிய கருத்துக்கள் இந்துத்துவ கருத்துக்கள் வெறுப்பு அரசியல் ராமராஜ்யம்னு அவர்களுக்கு தொடர்பில்லாத அரசியலை பேச போறீங்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க ஏற்கனவே கெட்ட விட்ரு அப்படின்னு கெட்டவிட்டர் அப்படிங்கிறத கடுமையான பிரச்சாரத்தின் மூலம் பண்ணவங்க தமிழர்கள் இப்போ மீண்டும் மீண்டும் அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தரீங்க தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது மசோதாக்கள் என்னாச்சுங்கிறத நீங்கள் ரெண்டு மூணு முறை திருப்பி அனுப்பி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி எதிர்ப்பு குரல் எழுப்பி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க பினராயி விஜயன் இருக்கிறாங்க பல்வேறு மாநிலங்கள் கூட உங்களுடைய விஷயங்களை பாராட்டுறாங்க இந்த நிலையில் நீங்கள் வந்து ஆளுநர் இப்படி செய்கிறாருங்கிறத வெறும் சட்டமன்றத்திற்குள்ளே மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் ஒரு ஜனநாயக அறப்போராட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் நடத்தி ஆகணும் இந்த மா ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் தான் அல்டிமேட்டாக வருது நீங்கள் எல்லாத்தையும் அனுப்புறீங்க அவர் வந்து ஆன் த ப்ராசஸ் இருக்குது கூடிய சிலவரை பார்ப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம் இவரே வேந்தர்ல முதலமைச்சரே வேந்தருங்கிற ஒரு சட்டத்தை ஏற்கனவே ஜெயலலிதா நிறைவேற்றினது காலமும் அதற்கு பிறகு நீங்கள் நிறைவேற்றின காலகத்தையும் ஒப்பிட்டு ஊடகங்கள் பாராட்டி பேசுச்சு ஆனால் என்ன மசோதா வந்து இவர் தானே கடைசியில் ஒப்புதல் கொடுக்கணும் அப்போ எவ்வளோ முற்போக்கான நீங்கள் மசோதாக்கள் போட்டாலும் இவருடைய அடிப்படைவாத சிந்தனைக்கு அது எல்லாமே ஏறி உட்காந்துருக்கிறாரு ஒளியாக எதையுமே அவர் கழுத்து போடுவதில்லை அப்போ இந்த மாதிரி நிலையில் தமிழக அரசு வேறு என்ன செய்யணும் அதனுடைய அடுத்த கட்டத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக சிந்திக்கணும் ஒரு இதை வந்து ஜனாதிபதி மாளிகையிலிருந்து நீங்கள் தொடங்கணும் சட்டமன்றத்துக்குள்ளேருந்து மட்டும் பேசுவது என்பது எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல எவ்வளோ நாள் தான் சேருது இப்போ நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ பொன்முடி பேசுவாரா அதுக்கப்புறம் முருகன் பேசுவாரா முருகன் பேசுனதுக்கப்புறம் அப்புறம் புரோட்டக்காலே மாறுதே இவர் தான் இணைவேந்தர் இவர் அவர் ஒரு சீஃப் கெஸ்டாக வர்றவர் இவர் இவர் பேசுனதுக்கப்புறம் அவர் பேசுவார்னா என்ன அர்த்தம் இது தமிழர்களை அவமானப்படுத்துகிற விஷயம் வெதோ திமுக அரசு சாதனர் கிடையாது அப்போ இதே நிலை நீடித்தா என்ன பண்ணுறது நீங்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கும் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கும் மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் அவர் அப்படியே உங்கள் கொள்கைக்கு ஆப்போசிட்டாக இருப்பார் கேட்டால் அவர் கையெழுத்து போட்டால் தான் எல்லாம் நடக்கும் அப்போ நம்ம இப்படியே எவ்வளோ நாள் போகிறது தமிழக மாணவர்களை அவமானப்படுத்துகிறார் தமிழர்களை அவமானப்படுத்துகிறார் மாநில உரிமை போன்ற உயர்ந்த விளிமியங்களை அவமானப்படுத்துகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிறார் உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகிறார் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு மாநில அமைச்சரவையினுடைய முடிவுங்கிறது ஆளுநரை விட பெருசு சொல்லுச்சா இல்லையா உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் ஆளுநர் இப்படி நடந்துக்கிறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறதுங்க இதுக்கு மேல நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது இதற்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல ஆனால் இந்த விடத்தில் இப்போ புற இப்போ பொன்முடியவர்கள் புறக்கணித்தது நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு சரி அசிங்கப்பட்டது நீங்கள் தான் தொடர்ந்து அம்பலப்படுறீங்க மக்கள் விரோத செயல்பாடுகளாக செய்கிறீங்க தமிழர் விரோத செயல்பாடுகளை செய்கிறீங்க நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு எதிராகவே நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு டீ கடையிலேருந்து சலூன் கடையிலேருந்து காலேஜ் வாசலேருந்து எல்லோருமே பேசுகிறாங்க மாநில அரசு என்ன பண்ணாலும் முட்டுக்கட்டையாக இருக்காருன்னு அதை நிரூபிக்கும் விதமாக தொடர்ச்சியாக செய்கிறீங்க அதுவும் இந்த காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாலலாம் ரொம்ப அப்பட்டமாக நீங்கள் யாருங்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க வெளிப்படையாக காவி அரசியலை மாணவர்கள் மத்தியில் புகுத்த முயற்சிக்கிறீங்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜீவாட்டுடைய ஒரு தமிழர்களின் ஊடகம் என்கின்ற முடியில் இது தமிழர்களினுடைய ஏகோதிபத்திய எதிர்ப்பை இது ஆளுநர் சம்பாதித்திருக்கிறார் அப்படிங்கிற அரசியலை சொல்ல வேண்டியதும் அது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் ஒரு முக்கியமான கடமையாக நான் பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சட்டம் ஜனநாயகம் போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி